அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பாலவன சோலை வழங்கும் தேர்ந்து நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் அழைப்பது உங்கள் சகோதரி பத்மா. இன்றைக்கு சகோதரிகளுக்காகவே ஒரு செய்தியினை அளிக்க நான் விரும்புகிறேன். சகோதரர்களும் கேட்டு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். தீத்து 2:4-3 வசனங்களை வாசிக்கிறேன். முதற் வயதுள்ள ஸ்திரீகளும் அப்படியே பரிசுத்தத்திற்கு ஏற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களுமாய் இருக்கவும் தேவவசனம் தூஷிக்கப்படாதபடி பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிகளுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவளுமாய் இருக்கவும் முதற் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லு. அடுத்ததாக 1 பேதுரு 3:5 இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்திலே நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். இந்த 2 வசனத்தையும் வைத்து நான் உங்களிடத்தில் கேட்கிற ஒரு கேள்வி, ஆர் ஏ காட்லி உமன், ஆர் ஏ ஹோலி உமன், நீ ஒரு நல்ல பக்தி உள்ள பொண்ணா பரிசுத்த பொண்ணா என்கிற கேள்வியை நான் கேட்கிறேன். பண்டைய காலத்தில் பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆச்சரியமாக இருக்குதுல்ல, ஆண்களை குறித்து இந்த இப்படி ஆணித்தரமான ஒரு வார்த்தை சொல்லப்படாவிட்டாலும் பெண்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களே, இந்திய நாட்டின் கண்களே, நீங்கள் பரிசுத்த ஸ்திரீகளா? ஆர் யூ காட்லி உமன் அண்ட் எ ஹோலி உமன், பயபக்திக்குரிய ஒரு பொண்ணா பரிசுத்த பொண்ணா என்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். உங்கள் இதயமே இதை ஆராய்ந்து பத சொல்வதாக. நீ அழகுள்ள பொண்ணா, அறிவுள்ள பொண்ணா, பணக்கார பொண்ணா, உயர்ந்த ஜாதி பொண்ணா, மிகவும் திறமை உள்ள பொண்ணா என்று வேதம் கேட்கவில்லை. நீ பரிசுத்த பொண்ணா என்று தான் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆம் பிரியமான கர்த்தருடைய பிள்ளை, வேதம் முழுவதும் பார்த்தால் பெரும்பான்மையாய் வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெண்கள் எல்லாம் பரிசுத்த பெண்களாக இருந்திருக்கிறார்கள். சாராள், ரெபேக்காள், சிப்போராள், மனோவாவின் மனைவி ரூத், அபிகேல், அக்ஸா, மாத்தா, மரியா, எலிசபெத், மேரி, எத்தனை நான் சொல்லணும், எத்தனை பேர் நான் சொல்லணும். வேதம் முழுவதும் பரிசுத்த பெண்களுடைய பட்டியலாலே நிரம்பி இருக்கிறது. இந்த வேதம் முற்றுப்பெறாத ஒரு சூழ்நிலையில் ஒரு கடைசி அத்தியாயத்தை பரிசுத்தமான பெண்கள் எழுதலாம். யூ கேன் கம்ப்ளீட் த பைபிள் வித் யோர் ஸ்டோரி. யோர் ஸ்டோரி மஸ்ட் பி அ ஹோலி ஸ்டோரி, காட்லி ஸ்டோரி. உங்கள் சரித்திரமும் ஒரு பரிசுத்தமான சரித்திரமாக இருந்த அந்த வேதத்தில் இடம்பெறும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் சாப்டரை நீங்கள் எழுதி கொண்டே இருக்கலாம், இந்த புத்தகத்தில் ஆட் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பதற்கு சில நல்ல கேள்விகளை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நீங்கள் கேட்கலாம், பரிசுத்த பொண்ணு என்றால் என்ன என்று நீங்கள் கேட்கலாம். அவனிடத்தில் காணப்பட வேண்டிய குணலட்சணம் என்னவென்று நீங்கள் கேட்கலாம். வேதம் சொல்கிறது, அவர்கள் தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். தங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். நீ நிறைய பேர் அலங்கரிக்கிறதுல மும்முரமாக இருக்கிறாங்க. நான் அன்றைக்கி ஒரு வசனம் படித்தேன், அவலட்சணமானதற்கே அலங்காரம் தேவை. ரொம்ப சிரிப்பாக இருக்கு. லட்சணமாக இருக்கிறதுக்கு அலங்காரம் தேவையில்லை, அவலட்சணமாக இருப்பதற்கு அலங்காரம் தேவை என்று வேதத்தில் ஒரு வசனத்தை நான் கண்டுபிடித்தேன். தன்னை அலங்கரிப்பதற்கு பெண்கள் மிக மும்முரமாக இருக்கிறார்கள். எத்தனையோ 1000 பணம் இந்த பியூட்டி பார்லரில் செலவிடப்படுகிறது, உங்களுக்கு தான் தெரியும். ஏழைங்க கூட இப்போ பியூட்டி பார்லர் போகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. என்னை கேட்டுக்கொண்டிரு கத்திரிய பிள்ளை, இந்த உலக பிரகாரமான பியூட்டி பார்லருக்கு போனீங்கன்னா உங்கள் ஸ்கின் கூட கெட்டு போயிடும், அந்த முகத்தினுடைய நிறம் கூட கெட்டு போயிடும், அந்த அழகு கூட கெட்டு போயிடும். ஆனால் ஆண்டோடைய பியூட்டி பார்லருக்கு போங்க. வேதம் சொல்கிறது, அறைக்குள்ள கதவை பூட்டி தரை மட்டும் உன்னை தாழ்த்தி இதயத்தை நொறுக்கி உன் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணிப்பார். பண்ணிவிட்டு வெளியே வந்து பாரு, முகம் எப்படி ஜொலிக்குதுன்னு. எவ்வளோ ஜொலிக்குன்னு பாரு, க்ரீம் போடாமல், மஸ்காரா போடாமல், லிப்ஸ்டிக் போடாமல் உன் முகம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நீ பாரு.
சாரால் அழகுள்ளவளாக இருந்தாலும் ஆண்டவரை தான் கேட்கணும், மனுஷனை கேட்க முடியாது. ஆண்டவர் எழுதி வச்சிட்டார், ஆதாமுக்கு ஏவாள துணையாக வைத்தார், அவன் உன்னை ஆண்டு கொள்வானாக என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டு கொள்வானாக, ரெண்டு பேருக்கும் தான் ஆளுகையை கொடுத்தார். இங்கே பவர் அண்ட் டொமினியன் ரெண்டு பேருக்கும் தான் கொடுத்தார் அதிகாரம், ஆளுகை. ஆனால் ஒரு திருமணம் என்று வரும்பொழுது கணவனுக்கு ஒரு தலைமைத்துவத்தை கொடுத்து அது கீழ்ப்படுகிற ஒரு சட்டத்தை மனைவிக்கு கொடுத்துருக்கிறார். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எப்படி இயங்குகிறதோ அதுபோல கணவன் ஒரு சூரியனாய் மனைவி ஒரு சந்திரனாய் பிள்ளைகள் நட்சத்திரமாக இருந்தால் அது அருமையான ஒரு குடும்பமாக இயங்கி கொண்டே இருக்கும். சூரியனை பார்த்தீங்களா சுடும், பயங்கரமாக சுடும். சந்திரன் பார்த்தீங்களா கூலாக இருக்கும், அதான் மூன் லைட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரு குடும்பத்தில் புருஷனுக்கு கோபம் எரிச்சலெல்லாம் சில குடும்பங்களில் வரும்பொழுது ஒரு மனைவி சந்திரனை போல அமைதியாக குளிர்ச்சியை கொடுக்குற ஒரு மகளாக இருப்பாளனால் குடும்பத்தில் சமாதானம் நிலைத்திருக்கும். கருமையான கத்தனைய பிள்ளைகளே, அவர்கள் எப்படி தங்களை அலங்கரித்தார்கள், சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவதிலே தங்களை அலங்கரித்தார்கள். எவ்வளோ பெண்கள் அடங்காத பெண்களாக இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ தான் மஸ்காரா போட எவ்வளோ லிப்ஸ்டிக் போட்டிருந்தாலும் அவங்க அழகை அவங்க முகத்தில் பார்த்துடலாங்க, முகத்திலே பார்த்துடலாம் அவங்க அழகை. ஆனால் தாழ்மையும் எளிமையும் அன்பும் உள்ள ஒரு முகத்தில் ஆண்டோடைய அழகை பார்க்கலாங்க. ஆண்டோடைய அழகே அழகு பிரியமான கத்தருடைய பிள்ளைகளை, இந்த உலகத்தின் அழகு வீண். வேதம் சொல்கிறது அழகு வீண், கத்தருக்கு பயப்படுற ஸ்திரியே புகழப்படுவாள். கத்தரால் புகழப்படுவது மட்டுமல்ல தன்னை கணவனாலும் புகழப்படுவான். 1000 பெண்களை பார்த்ததுண்டு, அவர்களிலே நீ விசேஷமானவள் என்று சொந்த கணவன் ஒரு பெண்ணை புகழாவிட்டால் அவள் அழகுள்ள ஒரு பெண் அல்ல. ஒருவேளை புறம்பாக அழகாக இருக்கலாம், உள்ளான அழகு இல்லை. உள்ளான அழகுள்ளவள் தான் தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாக இருக்க முடியும். அவர்கள் கத்தரை நம்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. சாரால் ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால், நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கு பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பார்கள், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவார்கள். ஆண்டவரை நம்பின பரிசுத்த ஸ்திரீகள் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்தார்கள். உன் நம்பிக்கை யார் மேலே? உன் நம்பிக்கை கத்தர் மேலே இருந்தானா, ஒரு நாள் நீ கணவன்கிட்ட சண்டையை போட மாட்டான். ஏன், எனக்கு எல்லாவற்றையும் கொடுப்பது கத்தர், ஜீவனை கொடுத்தவர், பலனை கொடுத்தவர், ஆவியை கொடுத்தவர், எனக்குள்ளே பரிசுத்தத்தை கொடுத்தவர், எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார், தன் குமாரனே கொடுத்தவர், அவரோடு கூட சகலத்தையும் கொடுக்காது இருக்கிறது எப்படி என்று அவளுக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்கும். பரிசுத்த ஸ்திரீகளே, ஆண்டவர்களே நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள் பார்க்கலாம். சில குதிரைகள் மேல் ரதங்கள் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள், நாங்களோ எங்கள் தேவனாகிய கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். அவர்கள் நொறுங்கி விழுந்தார்கள், நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். நாம் நிமிர்ந்து நிற்கும் ஒரு கூட்டம். ஏன், நம்முடைய நம்பிக்கை கத்தர் மேலே இருக்கிறது. சிலருடைய நம்பிக்கை பொன் மேலே, பொருள் மேலே, படிப்பு மேலே, ஆஸ்தி மேலே, சம்பாத்தியம் மேலே, உடலில் இருக்கும் பலன் மேலே, எதை எதையோ சார்ந்து நிற்கிறாங்க. விசுவாசம் என்றால் என்ன தெரியுமா, கத்தரையே சார்ந்திருப்பது தான் விசுவாசம். ஆண்டவரே உண்மையே சார்ந்திருக்கிறேன் சொல்கிறது தான் விசுவாசம். இந்த பரிசுத்த ஸ்திரீகள் கத்தரையே நம்பி இருந்தார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அவ்வாறு கத்தரை நம்பினால்தான், கத்தரை நம்பினால்தான் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க முடியும். கத்தரை நம்பினால் நிச்சயமாக கணவனுக்கு கீழ்ப்படிய முடியும். என் கணவனை நம்பி இல்லை, கணவனை நம்பி இருந்தால் தான் பிரச்சனை வரும். உன்னை தானே நம்பி இருந்தேன், நீ இது பண்ணுவேன் அது பண்ணுவேன். ஆனால் கத்தரை நம்பி இருந்தால் கணவன்கிட்ட சண்டை போடுறதுக்கு அவசியமே கிடையாது. உன்னை எல்லாம் கத்தரிடத்திலே நீ பேசலாம். உண்மைத்தானே நம்பி இருக்கிற ஆண்டவர், என் பிள்ளைகளை நீ பார்த்து கொள்வீர். உண்மைத்தானே நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என் கணவனுடைய வருமானத்தை கூட்டி கொடுப்பீர். உண்மைத்தான் நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, வியாதியை விலக்கி வைப்பீர் என்று கத்தரை நம்புகிற ஒரு பெண்மணி இருப்பானால் அவள் நிச்சயமாய் கடவுளுக்கும் கீழ்ப்படிவாள், கணவனுக்கும் கீழ்ப்படிவாள். காண்கிற கணவனுக்கு கீழ்ப்படியாதவள் காணாத தேவனை எப்படி கீழ்ப்படிவாள், தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிவாள்? சாராள் என்ற அர்த்தம் என்ன, ராஜாதி பிரின்சஸ். உன் கணவனுக்கு கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணுக்கு நான் கொடுக்கும் பெயர் ராஜாதி. நீ ராஜா மகள், நீ ராஜா மகள், சாராளின் குமாரத்தியே. சாராள் ராஜாத்தி என்றால் நீயும் ஒரு ராஜாத்தி. என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தருடைய பிள்ளைய, சாராள் கத்தரை நம்பி அவள் கீழ்ப்படிந்திருந்தாளா என்று சற்று நாம் பார்ப்போம். வேதத்திலே 18 அதிகாரத்தில் வரும் பொழுது 3 தூதர்கள் வருகிறார்கள். யார் வீட்டுக்கு?
ஆபிரகாம் வீட்டுக்கு. ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியானை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும். உங்கள் கால்களை கழுவி மரத்தடியில் சாய்ந்து கொண்டிருங்கள். அப்பொழுது அவன் தீவிரமாய் கூடாரத்தில் சாராளத்திலே போய், நீ சீக்கிரமாய் மூன்று படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்தில் சமைத்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்தடைய பிள்ளையே, மூணு பேர் திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. மத்தியான வேலை, சூடான வேலை. ஆபிரகாம் சாரல் இடத்துல என்ன சொல்கிறார் தெரியுமா? அப்படி அப்புறம் தீவிரமாய் கூடாரத்து சாராளத்திலே போய், நீ சீக்கிரமாய் மூன்று படி மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடுனான். மூன்று மடி மாவு, மூன்று படி மாவு எடுத்து நீங்கள் சமைச்சு பாருங்கள், 60 சப்பாத்தி வரும். 60 சப்பாத்தி மத்தியான வேளையில் இந்த மனைவி செய்கிறாள் கணவனுக்கு கீழ்ப்படிந்து. உங்களில் எத்தனை பேர் இப்படிப்பட்ட கீழ்ப்படிதலோடு இருப்பீங்க? பண்டைய காலத்தில் சமைப்பது என்றால் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம். கனவு வரும்போது ஐயோ பலவ ருசி ருசியான சாப்பாடை சமைத்து வைப்பாங்க. காலம் போக போக எல்லாமே பாஸ்போர்ட் பாஸ்போர்ட். பெண்கள் கணவன் அவ்வளோ உழைத்து போய் களைத்து போய் வீட்டுக்கு வரும்போது அப்போ தான் சொல்லுவாங்க, கடையில் போய் பிரியாணி வாங்கிட்டு வாங்க. என்னம்மா பண்ண இதுவரையிலும்? செல்ஃபோனில் இருப்பாங்க, வாட்ஸ்அப்பில் இருப்பாங்க, வேடிக்கையில் பார்த்துருப்பாங்க, சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. சமைப்பது என்பதே அவங்களுக்கு பிடிக்காத ஒன்றா மாறிப்போன இந்த காலகட்டத்தில் அநேக சண்டைக்கு காரணம் கணவன் வீட்டுக்கு வரும் பொழுது அங்கே சாப்பாடு இல்லை. ஆகவே தான் பிரச்சனை வருகிறது. இங்கே சாராளை பாருங்கள், முன்பின் தெரியாத மூன்று பேருக்காக கணவனுக்கு கீழ்ப்படிந்து உடனே சமைக்க ஆரம்பித்து அவ்வளோ சீக்கிரம் சாப்பாடை கொண்டு வைக்கிறார். சில பெண்கள் சமைக்க ஆரம்பித்தான்னா 3 மணி நேரம் எடுக்கும், கொஞ்சம் சோறும் ஒரு சாம்பாரும் செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஆனால் இவ பாருங்கள், எல்லாம் துரிதமாக செய்து கொடுக்குறாள், கீழ்ப்படிந்து செய்கிறாள். என்னை கேட்டுக்கொண்டு கத்திரிய பிள்ளை, ஆண்டவர் பேரில் நம்பிக்கை உள்ளவர்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படிவார்கள். என்னை எத்தனையோ வாட்ஸ்அப்பில் வர்ற ப்ரேயர் ரிக்வஸ்ட் எல்லாம் கணவன் மனைவி சண்டை, கணவன் மனைவி சண்டை. இந்த கணவன் மனைவி சண்டைக்கு காரணமாக இருப்பது ஒருவேளை இந்த சாப்பாடு சண்டையாக இருக்கலாம். எப்போ வந்தாலும் சிஸ்டர் வீட்டுக்கு வந்தால் எதுவுமே இருக்காது. அப்போல்லாம் பாத்திரம் காஞ்சு போயிருக்கும். நான் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவதனால காத்துட்டே இருப்பாங்க. இவ்வளோத்துக்கும் காய்கறியெல்லாம் நான் வாங்கி தான் வச்சுருக்கிறேன். ஆனாலும் சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கலை. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளையே, கணவனுக்கு கீழ்ப்படைந்து நல்ல அறுசுவை உணவை படைத்து வைக்கிற அன்பான மனைவியை எந்த புருஷனும் வெறுக்க மாட்டான் என்று நான் சொல்கிறேன், வெறுக்க மாட்டான் என்று நான் சொல்கிறேன். அப்படி அவள் தேவ தூதர்களுக்கு அறியாதிருந்தும் தேவ தூதர்களுக்கு அரசவை உணவை படைத்தபடியால் வந்ததென்ன? அத்தனை ஆண்டு காலமாக ஒரு பிள்ளைக்காய் காத்திருந்தாலே தேவதூன் கேட்டார், அவளைங்க சாராளுங்க என்று கேட்டார். இதுவரையில் நீங்கள் ஜெபித்த ஜெபத்திற்கு பதில் வராவிட்டால், அறியாமல் தேவதூர்களை அவள் அனுசரித்தது அரசவை உணவை கொடுத்தது போல உங்கள் கணவருக்கு கீழ்ப்படிந்து ஒரு தியாகமான ஒரு செயலை செய்து பாருங்கள், உங்கள் ஜெபத்திற்கு பதில் வரும். இருமாப்பான இருதயம், கடினமான இதயம், கீழ்ப்படியாத இதயம், முரட்டாட்டம், அடங்காத தன்மை, இதனால்தான் வாழ்க்கையில் ஆசீர்வாதமே தடைபடுகிறது. எந்த ஒரு பெண்மணி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து குடும்பத்தில் கணவனுக்கு கீழ்ப்படிந்து பிள்ளைகளை உபசரித்து தான் செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்கிறார்களோ அந்த ஒழுங்குள்ள வீட்டில் கத்தர் வாழாமல் இருக்க மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொன்னால், பாளையம் சுத்தமாக இருந்தால் அந்த பாளையத்திலே நான் வாசம் பண்ணுவேன், பாளையத்தில் அசுத்தம் பார்த்தா உன்னை விட்டு நான் போயிடுவேன். பாளையத்தில் அசுத்தம், ஒருவருக்கொருவர் கெட்ட வார்த்தைகள், சண்டைகள், ஒருவருக்கொரு அடி, போராட்டம், வேண்டாம் என்று ஒருவரை ஒருவர் வெளியே போய் என்று சொல்கிற வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள், இதனால் ஆண்டவரே அந்த வீட்டை விட்டு போயிட்டார். ஆண்டவர் போனால் என்னாகும்? அந்த குடும்பத்துக்குள்ள வியாதி, அந்த குடும்பத்துக்குள்ள விபச்சாரம், அந்த குடும்பத்துக்குள்ள குடிப்பழக்கத்தில் எல்லா பிசாசும் வந்துட்டு, ஒரு பிசாசுமே 7 பிசாசை கூட்டிகிட்டு வந்துட்டு குடும்பமே அழிந்து போகிறது. பெண்களே, அருமையான சகோதரியே, உன் கணவனுக்கு நீ கீழ்ப்படிவாயோ. கத்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தால் உன் கணவருக்கு கீழ்ப்படிவாயானால். பண்டை காலத்தில் வந்த பரிசுத்த ஸ்திரிகள் கத்தருக்கு பயந்து கணவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படி கீழ்ப்படுகிற பிள்ளைக்கு ஆசீர்வாதம் தாராளமாக வரும். அது மட்டுமல்ல, அவளுடைய வாழ்க்கையிலே அவள் ஆண்டோட கேட்டதை கத்தர் கொடுக்கிறார், விரும்பினது அவளுக்கு கிடைக்கிறது. அவன் வாழ்க்கையில் நீண்ட நாளாக கிடைக்காத ஆசீர்வாதத்தை கத்தர் அன்றைக்கு கொடுக்கிறார். ஆண்டவரிடத்தில் ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு இதுதான் வழி. நல்ல ஒரு குடும்பத்தை கட்டி எழுப்புங்கள். வேதம் சொல்கிறது, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள். புத்தியுள்ள
ஆண் வீட்டை கட்டுறன்ற வார்த்தை இல்லை, புத்தி உள்ள ஸ்திரீ தான் வீட்டை கட்டுகிறான். நீ புத்தி உள்ள ஸ்திரீயா, வீட்டை கட்டு, குடும்பத்தை கட்டு, குடும்பத்துக்குள்ளே சமாதானத்தை கொண்டு வா, குடும்பத்துக்குள்ளே என்றும் ஆனந்தம் கூடி ஜபிக்கிற வீடு எத்தனை இன்பமான வீடு தெரியுமா? குடும்பஜமை இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு. அப்படி ஜெபிக்கும் பொழுது கத்தர் எழுந்தருள்வார். ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் எங்கிருந்தால் அவர் நடுவில் வருவேன் என்று சொன்னவர் வருவார் உங்கள் வீட்டுக்குள்ளே. இயேசு வந்த இல்லத்தில் சந்தோஷம் உண்டு, இடைவிடாத துதி உண்டு, ஸ்தோத்திரம் உண்டு. அங்கே சண்டை இல்லை, அங்கே பிசாசு இல்லை, ஓடி போயிடும் பிசாசு. ஆ பிரியமான கத்தரே பிள்ளைகளே, 20 அதிகாரத்தில் வரும் பொழுது ஆபிரகாம் ஒரு அருமையான ஊருக்கு போகிறான், பயங்கரமான ஊர், அழகான ஒரு ஊருக்கு போகிறான். லண்டன் மாதிரி வைத்துக்கொள்வோம். அந்த ஊருக்கு போகும்போது மனைவியை பார்த்து என்ன சொல்கிறான், இந்த ஊருக்காரங்க என்னை கொன்றுருவாங்க, ஆனால் நீ என்ன பண்ணும், சகோதரின்னு சொல்லிடுன்னு சொல்கிறான். சகோதரின்னு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லிடுறேன்னு, சகோதரின்னு சொன்னால் ஒன்றும் பிரச்சனை வராது என்கிற இடங்கள் ஏராளம் இருக்குது. ஆனால் எந்த ஊரில் சகோதரின்னு சொன்னால் அபிமெலேக் என்று சொல்கிற அசுத்த இச்சை உள்ள மனுஷன் கொண்டு போயிடுவான். ஆனாலும் சாரால் சொன்னால் நான் சொல்கிறேன் சகோதரி, இதுதான் அவள் கத்தர் மேல் நம்பிக்கை வைத்திருந்தாள். கணவன் நம்பியிருந்தா, ஐயா என்னை காக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நீ என்னையே நீ போ சொல்லிட்டு உன்னை காத்துக்கொள்கிறாயே, அது எப்படி? அது சரியானு கேட்டிருப்பான். அவள் எவ்வளோ தூரம் கீழ்ப்படிந்தாள் தெரியுமா? தன் ஜீவனையே அர்ப்பணிக்கிற அளவுக்கு அவள் கீழ்ப்படுகிறாள். சகோதரி என்று சொன்னதுனால அபிமெலேக்கு ஆள் அனுப்பி சாரால அவனை அரண்மனைக்கு கூப்பிடுறான். ஆபிரகாம் சண்டைக்கு போனானா யுத்தத்துக்கு போனானா? இல்லை, நல்லா போய் தூங்கிட்டார் பொழுது. ஆனால் வேதம் சொல்லுது, அந்த இரவிலே தேவன் அபிமெலேக்குக்கு தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்ரீநிமித்த நீ செத்தாய், அவன் ஒருவனுடைய மனைவியாக இருக்கிறாளே என்றான். இவன் சகோதரின்னு சொல்லி போய் சொல்கிறான். ஆண்டவர் அவனை சொல்லிட்டார், அவன் சகோதரியெல்லாம் இல்லை, அவனுக்கு சொந்த மனைவி தான், அவளை சொட்டேன்னா நீ செத்தேன்னு. அப்பளை அவன் சொன்னான், உத்தம இதயத்தோடே நீ இதை செய்தாய் என்று நான் அறிந்திருக்கிறேன், எனக்கு விரதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை தடுத்தேன், ஆகியால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. ஆண்டவர் வந்தாருங்க, அவள் நம்பிக்கை ஆண்டவர் பேரில் இருந்ததுனால ஆண்டவர் வந்தார், அவளை பாதுகாத்தார். அருமையான சகோதரிகளே, சில வேளை என் கணவன் எனக்கு அது பண்ணலை இது பண்ணலை, என்னை பாதுகாக்கலை, என் அன்பாக இருக்கலை, எனக்கு ஒன்றும் வாங்கி தரல என்றெல்லாம் பல தடவைகளிலே நீங்கள் குறை சொல்வீர்கள். ஆனால் சாராளின் குமாரத்தையே உன் தேவன் பேரிலே நீ நம்பிக்கை வைத்தாயானால் உன்னை யாரும் தொடுறதுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாவற்றையும் அவர் வாங்கி தருவார். என் கணவர், நான் திருமணம் பண்ணுற சமயம் எனக்கு 2 சாரி, என் கணவருக்கு 2 சட்டை 2 பேண்ட் 1 பேக், அதான் எங்கள் வாழ்க்கை. ஒரு வேனில் தான் நாங்கள் வாழ்ந்தோம். என் கணவர் என்கிட்ட கேட்பார், நான் உனக்கு சாரி வரல வாங்கி தரலன்னு உனக்கு கவலையே இல்லையான்னு கேட்பார். நான் சொல்லுவேன், சாரிக்காக வேண்டி கல்யாணம் பண்ணலையே, கல்யாணம் பண்ண தரிசனத்துக்காக கல்யாணம் பண்ணேன். என்ன தரிசனம்? இந்த அழிந்து போகிற மனுக்குலத்தை ஆண்டவருக்காய் ரட்சிப்புக்குள்ளே வழிநடத்த வேண்டும் என்கிற ஆத்ம பாரத்த நிமித்தம் இந்த திருமணத்திற்கு நான் ஒப்பு கொடுத்துருக்கிறேன். அதனால் 1 சாரியே நீங்கள் வாங்கி தராட்டா கூட, 1 நாள் கூட நான் அதற்காக வருத்தப்படுற ஆள் கிடையாது. ஏன், என் தேவையை சந்திக்கிற ஒரு தேவன் உண்டு, அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் எனக்காக யாவும் செய்வார் என்று விசுவாசிக்கிறேன். என் கணவர்கிட்ட சொன்னதுனால என்னை கணவர் இல்லாமல் இறந்து போய் 40 வருஷத்துக்கிட்ட வருது. என் தேவை ஆண்டவர்கிட்ட மட்டும் சொல்கிறேன், அவர் எனக்காக யாமும் செய்வதை நான் பார்க்குறேன். என் கணவர் வேடிக்கையாக சொன்னார், உனக்கு 100 சாரி நான் வாங்கி கொடுப்பேன்னு. சிரிக்க சிரிக்க தான் சொன்னாரா உண்மையாக சொன்னாரா தெரியாது, நானும் சிரிச்சிட்டேன். ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு தீர்க்கதரிசி பாருங்கள். நான் முதல் முறை 72வது ஆண்டு தென்னாப்பிரிக்காவுக்கு போன போது அங்கே நான் எங்கே போனாலும் 1 சாரி கொடுத்துருவாங்க. அந்த பெட்டி நான் அடுக்கிற சமயத்தில் 100க்கு மேலே சாரி இருந்தது. அது இந்தியாவில் வந்து நிறைய ஊழியக்காரர்களுக்கு நான் கொடுத்தேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பொறுமை உள்ளவங்க, தாழ்மை உள்ளவங்க, ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கவங்களுக்கு கத்தர் அவர்களை பரிசுத்த சகோதரி என்று அழைக்கிறார். ஏன், சாரிக்காக சண்டை போடாதவங்க, இந்த சாதாரண சாப்பாட்டுக்காக சண்டை போடாதவங்க, நகைக்காக சண்டை போடாதவங்க. எத்தனையோ பேர் நகை வாங்கி கொடுக்கல, நகையை வாங்கி கொடுக்கலன்னு சண்டை போடுறாங்க. புன்னகை இல்லாவிட்டால் புன்னகையால் என்ன லாபம் சொல்லுங்க பார்க்கலாம். சில பெண்கள் நிறைய நகை போட்டிருப்பாங்க, மூஞ்சியில் ஒரு சிரிப்பு கூட வராது, எப்போ பார்த்தாலும் சுடு மூஞ்சி. ஆனால் சில பெண்கள் நகையை போடல், ஆனால் முகத்தில் அப்படி சந்தோஷத்தை பார்க்க முடியும்.
அகத்தின் அழகு தான் முகத்தில் தெரியும். பரிசுத்த சகோதரிகள் அவர்கள் கர்த்தரை நம்பினார்கள். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, அது மட்டுமல்ல, அவள் தன் கணவனை ஆண்டவனே என்று அழைத்தாளாம். அது மட்டுமல்ல, சாராளை குறித்து வேதம் என்ன சொல்லுது? எபிரேயர் 11:11 ஆபிரகாம் விசுவாசித்தான், சாராள் பெலன் கொண்டாள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு சகோதரிகளே, உங்கள் கணவர்கள் விசுவாசிப்பார்கள், ஆனால் நீங்கள் பெலன் கொள்ள வேண்டும். சாராள் பெலன் கொள்ளாவிட்டால் அந்த வீட்டில் ஈசாக்கு பிறந்திருக்க மாட்டான் இல்லையா? ஈசாக் என்று பெயருக்கு அர்த்தம் என்ன? சிரிப்பு. ஒரு வீட்டுக்குள்ள சிரிப்பு பிறக்கணும்னா பெண்கள் பெலன் கொண்டவங்களாக இருக்க வேண்டும். எப்படி பெலன் கொள்ள முடியும்? கர்த்தரில் மேல் வைத்திருக்க நம்பிக்கையில் பெலன் கொள்வீர்கள். உபத்திரவத்தில் பொறுமையாக இருப்பீர்கள். ஜபத்திலே தரித்திருப்பீர்கள். நீங்கள் தைரியமாக சொல்ல முடியும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலத்தினாலும் அல்ல, வராக்கிறத்தாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினால் ஆகும். நான் பலன் கொள்ளுவேன். ஒரு ஆள் அடித்தா திரும்பி அடிக்கிறது இல்லைங்க பலன், அந்த இடத்துல நின்று ஆண்டவரை துதிக்கிறதாங்க பலன். கணவர் ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தை சொல்கிறது இல்லைங்க பலன், அதை பொறுமையோடு சகித்து கொண்டு கர்த்தரை துதிப்பது தாங்க பலன். பணம் வரலை என்று அதை குறை சொல்லி கொண்டிருப்பது முறுமுறுப்பது இல்லைங்க பலன். ஒரு முருங்கைக்காய் சாம்பாரில் ஜெபித்து அபிஷேகத்தை வைத்து அனைவரையும் மருந்து மாத்திரை இல்லாமல் அவர்களை காப்பது தாங்க பலன். முடியுமா முடியாதா? முடியும். கர்த்தரை ஆவியானால் நான் சில வீட்டில் நான் சாப்பிட்ற சமயம் முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்கிறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அப்பா சிக்கன் கறியே தேவையில்லைங்க, அந்த ஒரு முருங்கைக்காய் சாம்பாரே போதுங்க. ஏ அபிஷேகம் உள்ள ஒரு கை அதை சமைச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். உன் கையின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன். அந்த கையில் இருக்குங்க ஆசீர்வாதம், அந்த சமையலில் இருக்குதுங்க ஆசீர்வாதம். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளை, சாராள் பலன் கொண்டாள். கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். யூ ஹவ் டு டவுட் யுவர் டவுட். உன் சந்தேகத்தை தான் நீ சந்தேகப்படணும், உன் விசுவாசத்தை சந்தேகப்படக்கூடாது. கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரிலே பலன் கொள்கிற மனுஷி பாக்கியவான். ஏபனேயர் 11:11 சொல்கிறது, அவள் அதிக வயது சென்றவளாக இருந்தால் இருந்த போதிலும் அவள் பலன் கொண்டாள், விசுவாசத்திலே பலன் கொண்டாள். என்ன பலன்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் என்று அவள் கர்த்தரிலே பலன் கொண்டாள். நீங்கள் கர்த்தரிலே பலன் கொள்வீர்களா? எப்படி? அவரை நம்பிக்கை வைத்திருக்கிறவங்க, அவர் சொன்னதை செய்வார் என்கிற நம்பிக்கை உள்ளவங்க, நம்பிக்கை உள்ளவங்க, வாக்குத்த நம்பிக்கை உள்ளவங்க பலன் கொள்ளுங்க பார்க்கலாம். நான் பலன் கொள்ளுவேன், ஏன் வாக்குத்தத்தம் பண்ணினவர் அதை நிறைவேற்றாமல் என்னை விடமாட்டார், கைவிட மாட்டான்னு சொல்கிற சகோதரிகள், சாராளின் குமாரத்திகளே பலன் கொள்ளுங்கள், கர்த்தரிலே பலன் கொள்ளுங்கள். பரிசுத்த ஸ்திரீகள் தன்னை கணவருக்கு கீழ்ப்படிந்து கணவனை ஆண்டவரே என்று அழைத்தார்களாம். தாழ்மை, ஆண்டவனே என்று அழைக்க சொல்லவில்லை, ஆனால் தாழ்மை உள்ளவர்கள் தன் கணவனுக்கு பல விதமான பேரை வைக்க மாட்டாங்க. எனக்கு என்னெல்லாம் பேர் வச்சுருக்காங்க நான் சொல்ல நான் விரும்பலை. எந்த வேலை பயங்கரமான நிக் நேமெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க, பரியாசம் பண்ணுற பேரெல்லாம் வச்சுருக்காங்க. அவர் கொஞ்சம் முடி போயிட்டானா சொட்ட தலைன்னு சொல்கிறதுக்கு தயங்கமே மாட்டாங்க. ஆமாம், குரங்கு முஞ்சின்னு சொல்கிறதுக்கு தயங்க, என்னெல்லாம் பேர் சொல்கிறாங்க தெரியுமா? கல்யாணம் ஆன சமயம் ஐயோ நீ பார்த்ததிலே நீ தான் அழகுன்னு சொல்கிறான். காலம் போக போக எப்பா அது மாதிரி கணவர்கள் அப்படி தான், மனைவியும் அப்படி தான், அப்படி பேசுகிறதில்ல, மனநோ அடிக்கிற பண்ணுறதில்ல. உனக்கு நான் டெய்லி சோறு போடுறேன், என்ன நீ காசு கொண்டு வந்த? அவர் சாப்பாடே போட்டு வெளியே போய் அழுறாரு. சாப்பாடு போட்டதுக்கு சாப்பாடு டேபிளே கத்துறாள்ன்னு, சாப்பிட்டு முடிச்சுட்டா கத்திருக்கலாம்ல. அப்படிப்பட்ட பெண்கள்லாம் உலகத்தில் இருக்காங்க. என்னை கேட்டுக்கொண்டு கத்துடைய பிள்ளையே, ஒரே ஒரு கணவன் தான் கத்தர் கொடுத்துருக்காரு, அதை மாற்ற முடியாது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அன்பாக இருங்க, தாழ்மையாக இருங்க, கத்தர் பேரில் நம்பிக்கை வச்சுருங்க, கத்தை நம்பிக்கை வச்சுருங்க. என் கணவர் சாகர நேரத்தில் 2 பைபிள் 2 பிள்ளைங்களை கொடுத்துட்டு சொன்னார், உனக்கு தர்றதுக்கு எதுவுமே இல்லை, ஒன்று மாத்திரம் தர்றேன், எனக்கு இருக்க அபிஷேகத்தை இந்த பிள்ளைங்க மேலே வைக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்க கத்துடைய பிள்ளைய, ஒரு வார்த்தை ஏன் என் கணவர் எனக்கு வீடு கட்டி தரல, எனக்கு சொத்து வைக்கல, என் வாழ்க்கையில் சொன்னதே கிடையாது, ஆனால் கத்தர் எல்லாம் எனக்கு செஞ்சுருக்கார். ஏன் என் நம்பிக்கை கத்தர் பேரில் இருந்தது. ஒரு குறையில்லாமல் கத்தர் வச்சிருக்கிறார். என் நம்பிக்கை கத்தர் பேரில் இருக்கிறது. நான் பலன் கொண்டேன். என் கணவர் ஆபிரகாம் போல விசுவாசித்தார், ஆனால் நான் பலன் கொண்டேன். எப்படி? வாக்குத்தத்தம் பண்ணினவர் நிறைவேற்ற வல்லவர் என்று என்னுடைய சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை நான் விசுவாசித்தேன். நான் பாக்கியவதியானேன். என் கர்த்தரை நான் விசுவாசித்தேன்.
என்னை நான் தாழ்த்தினேன், என் கணவருக்கு முன்பாக நான் தாழ்த்தினேன். ஒரு நாள் கூட என் கணவரிடத்தில் எதிர்த்து பேசி குறை சொல்லி முறுமுறுக்காமல் என்னை நான் தாழ்த்தினேன். எத்தனைய சூழ்நிலை கடந்து போனது உண்டு. பலவிதமான சூழ்நிலைகளில், பணக்குறைவிலே, வசதி குறைவிலே, பலவிதமான சூழ்நிலை குறைவுகள் மத்தியில் போசமி ஆண்டவரை நான் துதித்தேன், ஆண்டவரை துதித்தேன், கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அதை பார்த்து என் கணவர் என்ன பாராட்டினார். இந்த கஷ்டத்தின் மத்தியிலும் இந்த நெருக்கத்தின் மத்தியிலும் இவ்வளோ வாணி ஆண்டவரை துதிக்கிறிய, இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமாம், பொண்ணுக்காக, பொருளுக்காக, வீட்டுக்காக, காருக்காக, பதவி உயர்வுக்காக, பல வசதிக்காக என் தேவனை நான் பின்பற்றவில்லை. என்னை நானே வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னால் நான் வந்திருக்கிறேன். அதனால் குறை ஒன்றும் இல்லை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான், தாழ்ச்சி அடையேன். புல்லுள்ள இடங்களிலே என்னை நடத்துவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே என்னை கொண்டு செல்வார். நன்மையும் கிருபையும் தான் என்னை தொடர்ந்து வரும். கர்த்தரை வீட்டில் தான் நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன் என்கிற விசுவாசம் எனக்குள் இருந்தபடியால் ஒரு பரிசுத்த பெண்ணாக வாழ என்னால் முடிந்தது, வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தரே தன்னை தாழ்த்தினார்கள். அது மட்டுமல்ல, நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட்டார்கள். நன்மை செய்வதற்கு உனக்கு திராணி இருக்கும் பொழுது செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாதிருந்தால் பாவம். என்னை நானே தாழ்த்தி சொல்கிறேன். எனக்கு ரொம்ப இறக்க சோபம் உண்டு. யாருக்காவது ஏதாவது இனி அவங்களால வேற வழி இல்லைன்னு வந்து நின்னாங்கன்னா என்னால் என்ன இருக்கிறோ அதை கொடுக்கணும் என்கிற மனப்பான்மை எனக்கு இருக்குது. இதுவரை கொடுத்து கொண்டே இருக்கிறேன். எத்தனையோ பேர் ஃபோனில் கூப்பிடுவாங்க, கேட்டுக்கிட்ட வந்து நிற்பாங்க. என்னால் முடிந்ததை நான் கொடுக்குறேன். கர்த்தரே நாம் மயமப்படுகிற அதுக்கான ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டு கர்த்தரே பிள்ளையா, நீ பரிசுத்த ஸ்ரீ, ஆர் ஏ காட்லி உமன், ஆர் ஏ ஹோலி உமன், நீ பரிசுத்த பொண்ணா, ஒரு தெய்வீக பெண்மணியா. அப்படி என்றால் கர்த்தர் மேலே நம்பிக்கையை வைத்து விடு. உன்னை தாழ்த்து. கணவனுக்கு உகந்த மனைவியாய் வாழ்ந்து விடு. மற்றவர்களுக்கு உதவி செய். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அன்பை இறக்கும் நிறைந்த ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையான ஆண்டவரே, சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல குடும்பத்தை கட்டி எழுப்புகிற பெண்மணிகளாக, ராஜாத்தியாக இவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்வோ தாழ்வோ, இன்பமோ துன்பமோ, நாசம் மோசமோ, பஞ்சமோ பட்டயமோ எதுவாக இருந்தாலும் ஜெயம் கொண்டவர்களாய் இவர்களை மாற்றும். அதற்காக பரிசுத்தாவி நிறைவே நீ தர வேண்டும் என நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கைவிடாத தேவன், வாக்குத்தத்தம் பண்ணதை நிறைவேற்ற நீர் வல்லவர் என்று விசுவாசித்து சாராள் பலன் கொண்டாள். என்னை கேட்டுக்கொண்டிரு கர்த்தரே பிள்ளைகள், பரிசுத்தாவினால் பலன் கொள்ளட்டும், விசுவாசத்திலே பலன் கொள்ளட்டும், ஆவியிலே பலன் கொள்ளட்டும். ஆண்டவரே அற்புதம் வாழ்க்கையில் நடக்கட்டும். ஆண்டவரே கணவன் மனைவியாக ஒரு நல்ல ஆண்டவரே பக்தியுள்ள வாழ்க்கை வாழ அப்பா இந்த பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். கணவன் மனைவியை பிரிக்கிற ஆவி இயேசுவின் நாமத்தில் உனக்கு எதிராக வருகிற, சாத்தானே இயேசுவின் ரத்தம் உனக்கு எதிராக வருகிற, குடும்பங்களை நீ பிரிக்காதே. பிள்ளைகளை பெற்றோரை விட்டு பிரிக்கிற ஆவிக்கு எதிராக நான் வருகிறேன். அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நல்ல அறிவு புத்தியை கொடுங்கப்பா. இந்த நேரத்தில் சாத்தான் அவர்களை தொட்டாதபடி வேலி கட்டுங்கப்பா, வேலி கட்டுங்கப்பா. குடும்பத்தில் வருமானத்தை கூட்டி கொடுங்கப்பா. பண கஷ்டம் வராதபடி காத்துக்கொள்ளும். அஞ்சப்போ ரெண்டு மீன் 5000 பேருக்கு உணவாக்குன தேவன் அவங்க வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருளை பெருக்கித்தாங்க, கொஞ்சம் பணத்தை பெருக்கித்தாங்க. கடனே இல்லாத வாழ்க்கை தாருங்கப்பா. அநேகர் கடன் தொழிலில் கஷ்டப்படுறாங்க. அந்த உம்மால் முடியும் அப்பா, உம்மால் முடியும் அப்பா. எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. உம்மால் முடியும். இந்த கடனை அடைப்பதற்கு, கடன் இல்லாமல் வாழ்வதற்கு நீ கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரமபிதாவே, ஆமீன்.